நாம மண்ணுல போட்டல்ல கடக்குறோம். ஒரு டீ கடை இல்லை, வெத்தலை கடை இல்லை, ஒரு இட்லி கடை இல்லை, ஒரு சாப்பாடு கடை இல்லை, அப்படி கடக்குறோம். காலையில் நாலு இட்லி ஆயாமணி பிச்சை வயிற்றுக்கு நாலு இட்லி வாங்கி சாப்பிட்டா ஏயா 200,000 மேலே தலையில் ஏறி இருக்கா ஆயா. 2 வாட்டி கொரோனால மாட்டிக்கிட்டே எல்லாம் வீட்டிலே பஸ் இல்லை, ஒன்றும் இல்லை, தொழில் இல்லாமல் கடந்தோமே. அதான் வாங்கி 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 கடன் வாங்கி 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 எல்லாம் சாப்பிட்டேதும். 2 ஆயா அம்மா வயிற்று பசு ஆயா அம்மானு கேட்குறோம். என் பேரா லட்சுமி. லட்சுமி, எனக்கு எங்க இருக்கீங்க? மொட்டை பாறை மலை. உங்களோட சொந்த ஊர் அதுதானா? இங்கே தான் இருந்தோம். ரயில் ஸ்டேஷன் கிட்ட 20 வருஷமாக 25 வருஷமாக கடந்தோம். அங்கேருந்து கொண்டு போய் அங்கே போட்டி விட்டுருக்குறாங்க. இடத்தை காமிச்சி மொட்டை மலை. கவர்மெண்ட்லேருந்தே உங்களுக்கு அங்கே இடம் கொடுக்க? ஆமாம், இடம் கொடுத்துருக்குறாங்க. வீடு கட்டி கொடுக்கல? இன்னும் கட்டி கொடுக்கல. பிறகு நீங்கள் அங்கே எப்படி இருக்கீங்க? இந்த கொட்டை போட்டி தான் இருக்கிறோம். எல்லாருமே அங்கே கொட்டை? எல்லாம் கொட்டை போட்டி தான் இருக்கிறோம். எத்தனை குடும்பம் இருக்கும்? 100 வீடு. 100 வீடு? 100 வீடுமே கட்டி கொடுக்காம நீங்கள் இந்த ஓ? ஆமாம், கவர்மெண்ட் வந்து வந்து பார்க்குறாங்க. அரசாங்க ராசாலாம் வந்து வந்து பார்க்குறாங்க. ஆள்கோ காணும் சனம் காணும்னு சொல்கிறாங்க. ஆள்கோ ராசா 2 வருஷமாக கொரோனால அடிப்பட்டு கடை வடை வாங்கி சாப்பிட்டது. அந்த கடைக்காரங்க வந்து முயி முயின்னு பிக்கிறது. ஏதோ திருநாள் திருநாளுக்கு ஓடி ஒவ்வொருவா சம்பாரித்து கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தை கட்டுறாங்க. ராசா, உங்களுக்கு குழந்தைங்க யாரும் இல்லையா? பேர பிள்ளைங்க இருக்கு, 4 பேர பிள்ளைங்க. ஒத்த மவ அவங்க உங்களை பார்த்துக்கலையா? அது படிக்கதே ரவரோ பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க. ஒருத்தர் 2வது, ஒருத்தர் 3வது, ஒருத்தர் 1வது, அப்படி படிக்கிறாங்க. 4 படிக்கப்படுறீங்களா? எல்லாம் அம்மா கூப்பிட்டு கூப்பிட்டு போகிறாங்க வந்து. டீச்சர் அம்மா கவர்மெண்ட் ஸ்கூல்ல? கவர்மெண்ட்டு. சாப்பாடுக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க? அதை பள்ளிக்கூடம் சாப்பிடுதா? இல்லை நீங்கள்? நாங்கள் எல்லாம் பண்ணுறது இங்கே தான். பொறுக்கி கிறுக்கி வயிற்றுக்கு சாப்பிட்டு அங்கே போய் படுத்துக்கிறது. பிள்ளைங்களுக்கு அந்த பிச்சை எடுக்கிறக்காக தான் ஒரு முறுக்கு மிக்சர் ஒரு குக்கர் அது கொண்டு போய் கொடுக்குறோம். நீங்கள் தான் இங்கே பிச்சை எடுத்து? ஆமாம். அந்த பிள்ளைகளை கொண்டு போய் கொடுக்கீங்களா? டீ கூட பார்சலை கட்டி கொண்டு போய் அங்கே அனலில் வச்சு சூடாக்கி பிள்ளைங்களுக்கு கொடுக்குறோம். 3 வேளைக்கு சாப்பிட்ருவீங்களா? 3 வேளைக்கு சாப்பிட கிடைக்குமா? 1 நேரம் கிடைச்சா போதாதா ஆயா? 3 நேரத்துக்கு எங்கேயா போவோம்? அப்போ 1 வேளை தான் சாப்பிடுவீங்களா? 1 வேளை தான். இப்போ காலையில் 4 இட்லி ஆயாமணி பிச்சை எடுத்து வயிற்றுக்கு 4 இட்லி வாங்கி சாப்பிட்டா அதுவோடு சாயங்காலம் எங்கள் வீட்டுக்கு போய் ஏதோ வெறுக்குச்சியோ பொறுக்கி ஒரு 1/2 கிலோ காய்க்கிலோ அரிசி இங்கே தான் வாங்கிட்டு போய் அங்கே கஞ்சி காய்ச்சி விட்டா பிள்ளைங்க குடிக்கும். அதுதான். அப்போ சாப்பாடு கூட இல்லையா? இல்லையே. உங்களுக்கு யாரும் உதவலையா? எல்லாம் அரசாங்கம் வந்து வந்து பார்க்குறாங்க ஆயா. பார்க்குறாங்க? ஆ, பார்க்குறாங்க. ஆளுங்க காணும் சனம் காணும்னு சொல்கிறாங்க. எங்களை சண்டை கூட பிடிக்கிறாங்க. நிறைய ஆள் இருந்தால் அதாவது வீட்டு எண்ணி அளந்து அதாவது காலுக்கு ஏற்பாடு செய்யலை அப்படின்னு கூட சொல்கிறாங்க ராசா. அங்கே மேலே குறை இல்லை, தப்பு இல்லை. இதை கடவாடை வாங்கி எல்லாம் மாட்டிக்கிட்டு ஓடுறாங்க. உங்களுக்கு ஐயோ ஏயா 2 லட்சத்துக்கு மேலே தலையில் ஏறி இருக்காயா? 2 லட்சம்? 2 வாட்டி கொரோனால மாட்டிக்கிட்டு எல்லாம் வீட்டிலே பஸ் இல்லை, ஒன்றும் இல்லை, தொழில் இல்லாமல் கடந்தோமே. அதான் வாங்கி 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 கடன் வாங்கி 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 எல்லாம் சாப்பிட்டேதும். சாப்பாடுக்கு கடன் வாங்கி தான் சாப்பிட்டீங்களா? இன்னும் வேற வழி? ஏன்னா காடாக இருக்குது, வயல் போட்டியாக இருக்கும், ஏன்னா வீடாக இருக்குது. இல்லையே, சும்மா பொட்டலில் கடுக்கிறோம். மழை பெஞ்சா என்ன பண்ணுவீங்க? மதா டேரா டெண்டு போட உழவா அதுக்கும். இப்போ டேரால உழுவுமாயா? ஒரு பொட்டு புயல் அடித்தாலும் காற்றடிச்சாலும் அசங்காதும். ஓடிடுவோம்னிக்கு வருது மினி பஸ் அங்க போய் 6 மணி நேரம் நிக்கிது. அங்கிருந்து வீட்டுக்கு ஓடி போறோம் ஏறி. அங்கேருந்து வீட்டுக்கு ஓடணும். என்ன செய்கிறது? பிள்ளைங்க பள்ளிக்கூடம் விட்டா பாட்டி எனக்கு குக்கர் எங்கே பாட்டி எனக்கு ரொட்டி எங்கே கேட்பாங்க. அதை நம்ம கொண்டு போய் கொடுக்கணும். பேர பிள்ளைங்களுக்கு 1 ரூபா 2 ரூபா பிச்சை. வேறு வழி இல்லையாயா? பிள்ளைங்க தான் தோத்தோ ஓடி போச்சு.
ஏதோ கடவாடா ஆயா கொஞ்சம் 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 கட்டுவோம். எல்லாம் வாங்கிட்டோம் பேங்க்ல, அதில் இதில் வாங்கிட்டோம். பேங்க்ல தான் கடன் வாங்கிட்டீங்களா? பேங்க்லுக்கு பாதி பேர் வாங்கியிருக்கிறாங்க, பாதி பேர் குடியன் மனுஷங்கிட்ட பழகுல மனுஷங்கிட்ட வாங்கியிருக்கிறாங்க, வாங்கி பொழிச்சு இருக்கிறாங்க. இப்போ மாதம் மாதம் வட்டி கொடுக்கணும்ல? வட்டி கொடுக்கணும், அசிலும் கொடுக்கணும். இந்த துட்டு வச்சு சாப்பிட்டுக்கிட்டு வட்டியும் கொடுக்கீங்களா? அது அங்கக்கா நாங்கள் பிள்ளை பார்த்துக்கிறோப்பா. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அசில் வட்டி கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து கட்டுக்கணும். விட்டுட்டோம் பிள்ளைங்களை, தொழில் பார்த்து கொடுத்து கட்டுங்கப்பா. நாலு பேர பிள்ளைங்களை நாங்கள் பெரிய மனசு பார்த்துக்கிறோம். என் கிழவை ஒருத்தர் அங்கே உட்காந்து கிடக்கிறேன், நான் ஒரு கேள்வி இங்கே கிடக்குறேன். ரெண்டு பேரும் சேர்ந்து? ஆமாம், ரெண்டு பேரும் சேர்ந்து. அது கேள்வி உட்கார வச்சுட்டு நான் பிச்சை எடுக்கிறேன், நான் டீ காப்பிக்கு கேள்வனுக்கு கொடுக்குறேன். அவரால் நடக்க முடியாது. ஐயோ, ரெண்டு கால் வாய் பிடிச்சி பாவும் கடுக்குது. அதுக்கு வைத்தியம் பார்க்கோ பார்க்கோ பார்க்கோ. என் மண்டை வலி தலை வலி பிடிக்குது. ஐயா, ஆஸ்பத்திரி போக எத்தனையோ ஆஸ்பத்திரி. ஐயோ, எத்தனை ஊசி எத்தனை மாத்திரை ஒன்றும் கேட்க மாட்டேங்குது ஆயா. எங்கள் கை வைத்தியமே பண்ணி பண்ணி கொஞ்சம் நல்லா ஆகிக்கிட்டே இருக்கா ஆயா. அது அந்த இயற்கை பாலை அடித்து 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 குத்தி குத்தி ரத்தம் எடுத்து எடுத்து அந்த வாயு ரத்தம் அது எடுத்து எடுத்து கொஞ்சம் பரவாயில்லாத நடக்கிறான். நடக்காங்களா? ஆ, நடக்குது. நடந்த வாய் தான் வண்டி எறிட்டு வந்தோம். நடக்கலன்னு எப்படி தூக்கிட்டே வர முடியும் ஆயா? இப்போ சாப்பிட்டீங்களா? இப்போ தானே வந்து இந்த 8:00 தானே வந்து இறங்கணும். இனிமேல் தான் சாப்பிடணும். இனிமேல் தான் சாப்பிடணும். கேட்டி யாராவது துட்டு கொடுத்தா தான் சாப்பிடுவீங்களா? அதான் இல்லாட்டி சாப்பாடு. உனக்கு எங்கே இருக்கு சாப்பாடு? ஏன்னா நம்ம தாய் தப்பேனா சத்தவங்களை எந்திரிச்சு வந்து கொடுப்பாங்க. எங்கள் தாய் தப்பே போய் கொல்ல காலம் ஆச்சு. இப்போ நாங்கள் வீடு போகுது, காடு வாவாடி எங்களை அழிக்குது. இப்படி இருக்கும்போது யார் கொடுப்பா? யார் அதான் 1 ரூபா 2 ரூபா ஆயா அம்மா வயிற்று 5 ரூபா ஆயா அம்மானே கேட்குறோம். கொடுத்தாங்களா? இல்லை, எங்கே கொடுத்தாங்க? 1 ரூபா கொடுக்கறது கூட கீழே மேலே பார்க்குறாங்க. என்ன பண்ணுறது? கொடுப்பாங்க மகாராஜி, மன இறங்கின மகாராஜி கொடுக்குறாங்க. எத்தனை பேருக்கு தான் கொடுக்குறது? இந்த மாதிரியெல்லாம் கிழடு கட்டு நிறைய பேர் கடுக்கிறாங்க. எத்தனை பேருக்கு தான் கொடுக்குறது அம்மா அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அதில் 1 ரூபா மிஞ்சி கொடுக்குறாங்கப்பா. அவங்களால முடிஞ்சதை கொடுக்குறாங்க. அவ்வளோதான். உனக்கு என்ன பண்ணுறது ஆயா? அப்போ கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு எல்லாமே செய்கிறாங்க? எல்லாமே செய்கிறாங்க ஆயா. இந்த எல்லாத்தையும் ஆயா செய்கிறாங்க. ஆளுங்க வந்து வந்து பார்த்து பார்த்து இங்கே போயிடுறாங்க. பார்த்துட்டு மட்டும்தான் போகிறாங்க. ஆளுங்க இல்லை, ஆளுங்க இல்லை, ஆளுங்க இருந்தால் எல்லாம் சலுகை செய்வாங்க. அங்கே தான் கடை பிடிச்சோம். பாஞ்சலை நாங்கெல்லாம் ஓடுறாங்க கடத்தை தீக்கம். கடத்தை பார்ப்பாங்களா? தீக்கம் பார்ப்பாங்களா? நல்ல பிள்ளை பேர் வாங்குவாங்களா? இல்லை வீட்டிலையே கடந்து வர அதிகாரியாக பதில் சொல்லுவாங்களா? அப்படின்னு கடுக்கிறாங்க ஆயா. என்னத்தையும் சொல்லும். சரி, கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக மக்கள் உங்களுக்கு உதவுவாங்க. கடவுளை ஆண்டவர் தான் இருக்கிறார். என்னத்தை செய்யுது? அப்படி தான் வர்றோம். அப்படி தான் ஆயா மணி 4 ரூபா பிச்சை எடுக்கிறோம். அதை பிள்ளைங்களுக்கு 1 ரொட்டி, 1 முறுக்கு, 1 மிக்சர், 1 குக்கர் வாங்கி கொண்டு போய் பிள்ளைங்களுக்கு கொடுக்குறோம். டீ பார்சல் கட்டி கொண்டு போய் சூடாக்கி இங்கேருந்து போகிற வரைக்கும். ஆ, பள்ளிக்கூடம் அங்கெல்லாம் இருக்குது. பள்ளிக்கூடம் சத்திரப்பட்டி. இங்கேருந்து அங்கே போவோம். ஆ, சத்திரப்பட்டி. அங்கே போய் போய் படித்து படித்து வர்றாங்க. ஆட்டோ ஆட்டோவில் ஏற்றி ஏற்றிட்டு போகிறாங்க பிள்ளைங்களை. சரி, கவலைப்படாதீங்க, அவங்க வந்து உங்களை கண்டிப்பாக காப்பாற்றுவாங்க. காப்பாற்றுவாங்க ஆயா. வந்து வந்து பார்த்து பார்த்துட்டு போகிறாங்க. ராஜாங்கலாம் வந்து வந்து பார்த்து பார்த்துட்டு போகிறாங்க. வந்தாங்க பாசி மாலை கழுத்தில் போட்டோம், கை தட்டினோம், 500 ரூபா கூட கொடுத்தாங்க எடுத்து. எல்லா மக்கள் டீ காப்பி குடினி சலுகை ரொம்ப இல்லை. பார்த்தாங்க 5000 பேர் இந்த 500 ரூபா சாப்பாடு சொல்லி கொடுத்துட்டு போடுத்தாங்களா? 500 ரூபா கொடுத்தா காயா. ஆளுக்கு 100 ரூபாய் 100 ரூபாய் எடுத்து பிள்ளைங்களுக்கு இட்லி டீ வடை வாங்கி கொடுத்து பள்ளிக்கூடம் அனுப்பணும். பக்கத்தில் கடை இருக்கா உங்கள் வீட்டுக்கு? இல்லை, சத்திரப்பட்டி தான். அங்கே போய் தான் வாங்கணும். அங்கே தான். ஒரு அவசர சத்திரப்பட்டி கொஞ்சம் கிட்டே தான் இருக்காயா. நடந்து போகணும். நடந்து போகலாம். கொஞ்சம் கிட்டே தான். அங்கே ஒரு பிராந்தி கடை இருக்காயா, அந்த கடை தாண்டின சத்திரப்பட்டி தான். சரி பாட்டி.